ஹாய், ஹலோ, வணக்கம். ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்களை பார்க்க வரதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க. நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, வாங்க இந்த வீடியோவுடைய ஒரு என்ன சொல்கிறது வேற லெவல் டாபிக் பார்க்கலாம். அந்த வேற லெவல் டாபிக் என்ன தெரியுங்களா? சாட் ஜிபிடி. உடனே சாட் ஜிபிடியா? ஐயோ, இது வந்து கூகுளுக்குள்ளே வந்த ஒரு கில்லர், இது கூகுளை இல்லாமல் பண்ண வந்த ஒரு டூலு, இதை வந்து கூகுளை மண்ணோடம்னா புதைக்கு வந்த ஒரு காட்டேரி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேங்களா? அதெல்லாம் லாஸ்ட்டாக பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாட் ஜிபிடினா என்ன, இது யா எங்கேருந்து வந்துச்சு, இது யார் உருவாக்குனா, இது வந்து யார் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இதை பற்றி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த டாப்பிக் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, 2022 அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த சாட் ஜிபிடியை லான்ச் பண்ணுற கம்பெனி எது தெரியுங்களா? ஓப்பன் ஏஐ. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நான் ஓப்பன் ஏஐன்னு சொல்லும்போதே இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. பட் இருந்தாலும் அது யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஓப்பன் ஏஐயோடைய ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னா மிஸ்டர் எலோன் மஸ்கும் மிஸ்டர் சாம் ஆல்ட்மேன், இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஓப்பன் ஏஐயோடைய ஃபவுண்டர்ஸுங்க. இந்த ஓப்பன் ஏஐ பார்த்தீங்கன்னா 2015 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2018 பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எலோன் மஸ்க் வந்து இந்த ஓப்பன் ஏஐலேருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. அது ஏன் அப்படின்னா டெஸ்டாவில் வந்து சேம் இந்த ஏஐ ரிசர்ச் போயிட்டு இருக்கிறதுனால அவர் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க. அதனால் அவர் வெளியே வந்துடுறாப்புல. பட் இருந்தாலும் அந்த ஓப்பன் ஏஐயோடைய மிகப்பெரிய ஷேர் பார்த்தீங்கன்னா எலோன் மஸ்க்கு கையில் தாங்க இருக்கு. ஓகேங்க, இந்த ஓப்பன் ஏஐ தான் இந்த சாட் ஜிபிடியை வந்து லான்ச் பண்ணுதுங்க. இந்த சாட் ஜிபிடி பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. அது என்ன அப்படின்னா இப்போது நார்மலாக வந்து இந்த கவர்மெண்ட்டு இந்த ப்ரைவேட்டு இதை எடுத்துக்கோங்களேன். இதில் சாட் பாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் அப்படின்னா இந்த கொரோனா சர்டிஃபிகேட்டு. நான்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா சர்டிஃபிகேட்டில் சாட் பாட்டில் தான் வாட்ஸ்அப்பில் போவேன். அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் போனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அதை சாட் பண்ணும், எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கு வந்து அது ஆதார் நம்பர் டைப் பண்ண சொல்லுவோம், ஃபோன் நம்பர் ஏதோ ஒன்று டைப் பண்ண சொல்லுவோம், ஆப்ஷன் கேட்கும். ஓகேங்களா, நாம் என்ன கேட்குறோமோ அது வந்து அது அதுக்கு ரிப்ளை பண்ணும். அதே மாதிரி தான் ப்ரைவேட்டில். ப்ரைவேட்டில் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஜியோ மார்ட். ஸோ ஜியோ மார்ட் போயிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சாட் பாட் இருக்கும், அதில் போயிட்டு எனக்கு குரோசரியோ இல்லை வேறு ஏதோ ஏதோ ஒரு ஆர்டர் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்மளுக்கு பதில் கொடுக்கும், அதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், இல்லை ட்ராக்கிங்கு எது வேணாலுங்க. ஸோ நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு அது பதில் கொடுக்கும். ஓகேங்களா, இது ஒரு சாட் பாட். இது வந்து நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு அது பதில் சொல்லும். சேம் அதே கான்செப்ட் தான் அப்படியே சாட் ஜிபிடி. ஆனால் இந்த நார்மல் சாட் பாட் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் சாட் பாட்டை விட, அதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி விட, இந்த சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வேறு லெவலுங்க. அது 100,000 மடங்கு அதிகம். என்ன டெக்னாலஜி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது மூலிமா அந்த டெக்னாலஜி மூலிமா இந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அது பேசணும். இந்த சாட் ஜிபிடியோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுங்களா? சாட் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஜி அப்படின்னா ஜெனரேட்டிவ், பி அப்படின்னா ப்ரீ ட்ரைன்டு, டி அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ சாட் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது தாங்க இதோடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது ஏற்கனவே ட்ரைன் செய்யப்பட்ட ஒரு டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏற்கனவே ட்ரைன் செய்யப்பட்ட ஒரு டூல் அப்படின்னா இவங்க ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டாஸ்க்கு தகுந்த மாதிரி ஹியூமன்ஸ் நாம் கேட்கும் கேள்விக்கு தகுந்த மாதிரி அது பதில் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு டெக்ஸ்ட்டாக வடிவமைப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் என்ன கேள்வி கேட்குறோமோ அது பார்த்திங்கன்னா அந்த சாட் ஜிபிடி வந்து டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு பதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இந்த சாட் ஜிபிடியில் வந்து வடிவமைப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து கூகுளை உள்ள இழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. ஏன்னா இது கம்பேரிசன் கொடுத்தே ஆகணும்ல. இந்த சாட் ஜிபிடிக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குன்னா அதுக்கு வேறு வழியே இல்லை, கூகுளை உள்ள இழுத்தே ஆகணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, இப்போ கூகுள் கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஐ வாண்ட் லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு நான் இப்போ டைப் பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் என்ன பண்ணும், இந்த லேர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு விசிபிளாக கொடுத்துரும், வெப்சைட்டாக கொடுக்கும், இல்லை யூடியூப் லிங்காக கொடுக்கும், இல்லை அது வந்து டிக்ஷனரி கொடுக்கும், இல்லை ஏதோ ஒன்று, இல்லை டெக்ஸ்ட்டாக கூட கொடுக்கும், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெப்சைட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த லேர்ன் இங்கிலீஷ்னு வேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பேஜில் கொடுத்துரும். ஸோ நாம் என்ன பண்ணுவோம், ஸோ நம்மளுக்கு வந்து இது வேணும், இல்லை இது வேணாம், இது வேணும் அப்படின்னு நாமளாக வந்து அதை செலக்ட் பண்ணி நாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஆனால் சாட் ஜிபிடியில் வந்து அப்படி கிடையாதுங்க. இப்போது ஐ வாண்ட் லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா அப்படியா ரொம்ப நல்லதாச்சே
நீ என்ன பண்ணுறன்னா, நீ வந்து டெய்லியும் நியூஸ் பேப்பர் படி, அதுக்கப்புறம் நீ டிவி ஷோஸ் பார், இங்கிலீஷ் டிவி ஷோஸ் பார், அதுக்கப்புறம் டிவி இங்கிலீஷ் மூவி பார், அதுக்கப்புறம் இந்த டிக்ஷனரிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக படி, ஓகேவா? அதேமாதிரி இங்கிலீஷில் பேசி பழகு. ஸோ இங்கிலீஷ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இங்கிலீஷை பார்த்து நீ ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பி அப்படின்ட்டு என்கிட்ட அது அறிவுரை அப்படி அழகாக சொல்லுதுங்க, டெக்ஸ்ட் பண்ணுது. இங்கிலீஷ் வந்து நீ இப்படிலாம் கற்றுக்கலாம், இப்படிலாம் டெவலப் பண்ணு, இப்படிலாம் பண்ணினா நீ இங்கிலீஷ் கண்டிப்பாக இத்தனை நாளில் கற்றுக்கோ அப்படின்ட்டு அந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா எனக்கு கற்றுக்கு தருதுங்க, எனக்கு அசிங்கமாக போச்சுங்க. ஏன்னா அது பார்க்கும்போது அப்போ வேறு லெவல், நான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். நான் டைப் பண்ண அந்த நாலஞ்சு வேர்டுக்கு ஐ வாண்ட் லேர்ன் இங்கிலீஷ்னு தான் டைப் பண்ணேன். அதை அப்படியே அழகாக சொல்லிக்கிட்டு வருது, ஒவ்வொன்றா அழகாக டைப் பண்ணி டைப் பண்ணி, இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு, நீ இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுங்க. இப்படி ஒரே எக்ஸாம்பிளில் விட்டுட்டா இது எப்படிங்க? அதனால் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட் தான் மேக்ஸிமம். ஸ்டோரி டெல்லருக்குலாம் ஸ்கிரிப்ட் தான் தேவை. அதனால் என்ன பண்ணுவாங்க, கூகுளில் போயிட்டு இந்த டாப்பிக்கே எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணணும் அப்படி, ஒரு பிளான்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா கூகுள் என்ன பண்ணோம், அந்த பிளான்ட் அப்படிங்கிற வேர்டு வச்சுக்கிட்டு எல்லா டேட்டாஸையும் காட்டு கொண்டு வந்து கொடுத்துரும். நாம் அதில் வந்து ஒவ்வொன்றும் வெப்சைட் கிளிக் பண்ணுறதா இல்லை ஏதாவது கிளிக் பண்ணியும் நம்ம வேணுங்கிற டேட்டாஸ் வந்து நோட் பண்ணிப்போம், ஓகேங்களா? இது வந்து கூகுளில் இப்படி போயிடும், நாம்ளா தேடி தொலைவிடுங்க. ஆனால் அதே சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் பிளான்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டோம், எனக்கு இது வேணும் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதை அழகாக டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 1-2-3 seconds வந்து நம்ம என்ன டைப் பண்ணுங்கிறத ரீட் பண்ணும், ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கோமோ, எப்படி நம்ம வந்து கையில் ரிட்டனில் எழுதுவோமோ, அதை அப்படியே அழகாக ஸ்கிரிப்டை வந்து டைப் பண்ணி கொடுக்குதுங்க. கம்ப்ளீட்டாக சப்சர்டாக ஸ்டார்டிங் டு எண்டு வரலாம், அதில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும், பட் இருந்தாலும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஸ்கிரிப்டை வந்து அழகாக ரெடி பண்ணி கொடுக்குங்க. அதே மாதிரி இது பார்த்த உடனே எனக்கு மலரும் நினைவுகள் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் 10th பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் வீக், மொத்தம் இங்கிலீஷ் அவ்வளோ எனக்கு வராது, ஓரளவுக்கு தான் நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு வீக். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில், எஸ்ஏஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், 4-5 essays இருக்கும், அதெல்லாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சு. அதனால் சார்கிட்ட போயிட்டு, சார் சார் எனக்கு இவ்வளோ பெரிய, அதான் 4-5 pages இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோலாம் வேணாம் சார், என் மண்டையெல்லாம் ஏறாது, ஒரு பேஜ் இல்லைன்னா ஒரு 20 lines தகுந்த மாதிரி மட்டும் ஒரு எஸ்ஏ ரெடி பண்ணி கொடுங்க சார், அவ்வளோதான் சார் என்னுடைய கெப்பாசிட்டி, நான் போய் சாரு காலையே விழுந்துருவேன். 10th class சாருக்கிட்டே அவர் என்ன பண்ணுவார், சரிப்பா ஒரு 15 marks ஒரு இருந்தா ஒரு 7 marks ஒரு 8 marks வரும், ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு இப்படியாச்சும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு பேஜுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து அந்த எஸ்ஏவை வந்து சிம்பிளிஃபை பண்ணி தருவார். எனக்கு உடனே அது ஞாபகம் வந்துருச்சு, என்ன பண்ணிட்டேன், அப்புறம் சச்சின் டெண்டுல்கருடைய அந்த எஸ்ஏ தான் ரொம்ப ப்ராப்ளம் நான் படிக்கிறப்போ, ஏன்னா எல்லா ஆனுவல் டேவுக்கும் அது கேட்டுருவாங்க. அதான் என்ன பண்ணேன், சாட் ஜிபிடியில் போயிட்டு ரைட் சிம்பிள் சச்சின் டெண்டுல்கர் எஸ்ஏ அப்படின்னு போட்டேன். அது நான் எப்படி அந்த சார் எழுதி கொடுத்தாரோ, அந்த 10th எப்படி அந்த ஒரே பேஜில் ஒரு 20-25 lines எழுதி கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த சாட் ஜிபிடியில் வந்து எழுதி கொடுத்துச்சிங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்குன்னா வேறு மாதிரி, மனித வளர்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்னு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேங்க, ஃப்ளாட் செத்துட்டேன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்ம முன்னாடி மனசை இல்லை அவ்வளோதான், நம்ம மனசை இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு கொடுக்குதுங்க. சரி ஓகே, ஒரு 25 lines சிம்பிளாக கேட்டதுனால தான் கொடுத்துட்டேன், எனக்கு ப்ரீஃபாக கொடு அப்படின்னா அது போகுது, 5-7 pages போகுது அந்த சாட் ஜிபிடி, அப்படியே டைப் பண்ணிக்கிட்டே போதுங்க. ஒரு மனுஷன் தான் முன்னாடி உட்காரல, மற்ற எல்லா வேலையும் அது பார்க்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் போயம் ரெடி பண்ணி கொடுன்னா போயம் ரெடி பண்ணி தருது. இப்போது ஏதாவது சிம்பிள் சி லாங்குவேஜ் கோடிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடிங் ஏதாவது டைப் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரி அது டைப் பண்ணி தருது, சிம்பிளாக சி கோடிங் வந்து டைப் பண்ணி தருது. இல்லை உங்களுக்கு கோடிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த கோடிங்கில் இந்த லைனில் தப்பு இருக்குது அப்படின்ட்டு அது கரெக்ஷன் பண்ணி தருது. அதுக்கப்புறம் ஏதாவது லீவ் லெட்டர் வேணும்னா அது ரெடி பண்ணி தருது. இல்லை ஏதாவது ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க, இந்த போஸ்டிங்க்கு வந்து எனக்கு லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாட் ஜிபிடியில் வந்து டைப் பண்ணி தருது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ டைப் பண்ணி தருது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அங்கேருந்து கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போது ஒரு 7-8 பையன் இருக்கிறான், ஓகேங்களா, ஒரு கிரிட்டிக்கலான டாபிக், என்ன டாபிக்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான டாபிக்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த 7 பையனுக்கு புரிய வைக்கணும், சின்ன பையன் தான். இப்போ இப்போ நாமனா இப்போ அது வந்து அணுக்கரு பிளவுப்பா, அதில் வந்து வெடிக்குது, அதனால வெளிச்சம் வருது, அதனால நியூக்ளியர் ரியாக்டர் நடக்குதுப்பா, அது நானே சொல்கிறது சிம்பிள், இருந்தாலும் அது இன்டெப்த்தாக வந்து சொல்லணும். ஆனால் அது 8 பையனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத, நியூக்ளியர் இது வந்து அண்டர் ஏஜ் 8 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த 8 பையனுக்கு தகுந்த மாதிரி அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க.
திடீர்னு ஒரு உரண்டே ஒன்று இருக்கும், அதில் ஏதாவது நம்ம போட்டோம் அப்படின்னா அது உடையுது, உடைஞ்சு அதில் வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வருது அப்படி இப்படின்ட்டு அதில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. அந்த 8 வயசு பையனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டாப்பிக்கை கொடுத்தோம் அப்படின்னா வேறு லெவல், மனித புரட்சி ஒன்று வெடிச்சிருச்சு அப்படின்னு கூட நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துச்சிங்க, நானே ஆடி போயிட்டேன். இந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனித சமூகத்தில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதாங்க. அதாவது உண்மைங்க, இந்த சாட் ஜிபிடி வந்த உடனே இதோடைய அசுர வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, இந்த சாட் ஜிபிடி மேலே ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா மிக பெரும் முதலீடு போட்டிருக்குங்க. ஸோ அந்த கம்பெனி எது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன், ப்ளீஸ் சப்போர்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.